ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இமாலய வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனியோட இரண்டு பெரிய இமாலய சாதனைகள் தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வரும் இந்திய அணி கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாண்டாங்க. முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 318 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இணைந்து இழந்து 416 ரன்களை எடுத்தாங்க. அதன் பிறகு களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 117 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து விட்டுட்டாங்க. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு ஃபாலோ ஆன் கொடுக்காம தொடர்ந்து மீண்டும் பேட்டிங் செய்த இந்திய அணி 168 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு 468 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கின மேற்கிந்திய தீவுகள் அணி இந்திய அணியோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாம சீரான இடைவெளியில விக்கெட்டையும் இழந்து வந்தாங்க. சிறப்பாக பந்து வீசின இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி 3 விக்கெட்டிலும் சுழற்பந்து வீச்சாளர் ரவீந்தர் ஜடேஜா 3 விக்கெட்டிலும் கைப்பற்றினாங்க. இறுதியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 210 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதன் மூலமா இந்திய அணி 257 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலயை வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றது மூலமா விராட் கோலி மகேந்திர சிங் தோனியோட ஒரு சாதனையை முந்தியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மகேந்திர சிங் தோனி இதற்கு முன்னதாக 60 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்து 27 போட்டிகளில் வெற்றி பெற்றுக் கொடுத்துள்ளார். ஆனால் தற்போது விராட் கோலி 48 போட்டிகளிலே 28 போட்டிகளில் வெற்றி பெற்றுக் கொடுத்து தோனியோட அந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க. அதே போல தற்போது இந்திய அணியின் இளம் விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா அவரும் தோனியோட ஒரு சாதனையை முறியடிச்சிருக்காரு. அவர் என்ன அப்படின்னா 11 போட்டிகளிலேயே அவர் 50 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிவேகமாக 50 விக்கெட்டுகளை வீழ்த்தின இந்திய விக்கெட் கீப்பர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. இதற்கு முன்னாடி மகேந்திர சிங் தோனி தான் இந்த இடத்துல இருந்தார். அவர் 15 போட்டிகளில் 50 விக்கெட்டுகளை வீழ்த்தி முதலிடத்தில் இருந்தாங்க. குறிப்பிடத்தக்கது, இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றது மூலமா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசை பட்டியலில் முதலிடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.